சென்னையில உள்ள பிரபலமான பள்ளிகளை குறிவைத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். குறிப்பாக johnsonsoul01@gmail.com என்ற ஒரு முகவரி ஐடியிலிருந்து சென்னையில குழுமங்களாக செயல்படக்கூடிய முக்கிய பள்ளிகளுக்கு இந்த இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் உங்கள் பள்ளி வளாகத்திலும் அலுவலகத்திலும் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் வெடிக்க இருப்பதாகவும் உடனடியாக பள்ளி மாணவர்களை வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்ததாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி நிர்வாகத்தினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் பள்ளி வளாகத்தில் வெடிகுண்டு செயலிருக்கும் நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் தற்போது சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை முகப்பேரை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய சென்னை பப்ளிக் ஸ்கூல் என்ற ஒரு பள்ளி வளாகத்திலும் மோப்பநாய் உதவியுடன் தற்போது போலீசார் வந்துட்டு சோதனைகளை முடித்து வெளிவரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பள்ளி மற்றும் சென்னை பப்ளிக் ஸ்கூல் பள்ளியானது சென்னையில அண்ணா நகர், பூந்தமல்லி, அதே போன்று இங்க முகப்பேர் மூன்று இடங்களில் வந்து செயல்பட்டு வருகிறது. முக்கியமான அரசு துறையில பணியேற்றக்கூடிய அவர்களின் பெற்ற பிள்ளைகள் இங்க படிக்கிறார்கள். அதே போல பிரபலமா இருக்கக்கூடிய தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்கக்கூடிய நடிகைகளுடைய பிள்ளைகள் கூட இங்க படிப்பதாக குறிப்பிட்டு அந்த பெற்றோர்களுடைய உதவியாளர்கள் பெற்றோர்கள் அரசு துறை கார்களில் வந்துட்டு அந்த பிள்ளைகளை அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல சென்னை பாரிமுனை அரண்மனைக்காலம் தெருவில் உள்ள செயின்ட் மேரிஸ் என்ற ஒரு தனியார் பள்ளிக்கும் இது போன்ற இமெயில் மூலமாக மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மயிலாப்பூர் சாந்தம் மேல்நிலைப்பள்ளிக்கும் மெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூர் சாந்தம் மேல்நிலைப்பள்ளிக்கு மெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததன் பேரில் அந்த பள்ளியிலும் சோதனைகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அம்பேத்கர் மணிமண்டம் அருகே உள்ள சிட்டிநாடு வித்யாசாரம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கும் மெயில் மூலமாக இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கோபாலபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய டிஏவி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகிய இரண்டு பள்ளிகளுமே இமெயில் மூலமாக இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பெரம்பூரில் செயல்படக்கூடிய சானா பள்ளி குழுமத்திற்கும் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. சானா பள்ளிகளில் சக்தி வாய்ந்த குண்டு வெடிக்க உள்ளதாகவும் குழந்தைகள் உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் இதே போல ஒரு இமெயில் மிரட்டலானது விடுக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர்கள் வந்து காவல்துறையில் கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் அந்த குழுமத்துக்கு சொந்தமாக தொடர்புடைய எழும்பூர், பூந்தமல்லி மற்றும் பெரம்பூர் ஆகிய மூன்று பள்ளிகளிலுமே தற்போது வெடிகுண்டு செயலிருக்கும் நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் வந்து சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பள்ளிகளெல்லாம் மதியம் ஒரு மணி வரை மட்டுமே பள்ளி நடைபெற்று மதியத்துக்கு மேலாக விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்கள் வந்துட்டு ஏற்கனவே காவல்துறை பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பெற்றோர்கள் கொடுக்கப்பட்டு இது போன்ற ஒரு வெடிகுண்டு மிரட்டல் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால பிள்ளைகளை வந்துட்டு அழைத்து செல்லுமாறு ஒரு மணிக்கு வந்துட்டு அழைத்து செல்லுமாறு பாதுகாப்பாக அழைத்து செல்லுமாறு பெற்றோர்களுக்கு குறுந்தகவல்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ செயலிகள் மூலமாகவோ மெசேஜ்கள் மூலமாகவோ அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் பெற்றோர்கள் வந்துட்டு பிள்ளைகளை அழைத்து செல்கிறார்கள். வெடிகுண்டு நிபுணர்கள் தற்போது முகப்பேர் பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை பப்ளிக் ஸ்கூல்ல முழுமையாக சோதனை செய்திருக்கிறார்கள். மோப்பநாய் உதவியுடன் சோதனை செய்த பின்பு இங்கிருந்து அந்த நாயானது சிறிது தூரம் ஓடி அங்க ஒரு இடத்துல நிற்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து போலீசார் இந்த வெடிகுண்டு மோப்பநாய் உதவியுடன் இந்த பகுதி முழுவதுமாக இந்த சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மோப்பநாய் உதவியுடன் வெளிய அந்த அதிகாரிகளும் தற்போது இங்கு வருகை தந்து ஒவ்வொரு பகுதியாக சென்று சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையில் உள்ள பிரபலமான தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களை அவர்களுடைய பெற்றோர்கள் வருகை தந்து தற்போது அழைத்து செல்கின்றார்கள். இன்று காலை 12 மணி முதலே வெவ்வேறு தனியார் பள்ளிகளில் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கும் பரவலாக இந்த மின்னஞ்சல் வழியிலான வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்துதான் தற்போது பெற்றோர் அனைவரும் பரபரப்புடன் காணப்படுகின்றார்கள். இங்கு வருகை தந்து தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் அழைத்து செல்கின்றார்கள். கடந்த ஒரு மணி நேரமாக தனியார் பள்ளிகள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. ஏராளமான பெற்றோர் அலுவலகங்களில் இருந்தவர்கள் பதறி அடித்து ஓடி வந்து தங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்கின்றார்கள். அதே நேரம் காவல்துறை தரப்பில் இது தொடர்பாக பீதி அடைய வேண்டாம் என்று ஏற்கனவே விளக்கம் தரப்பட்டிருந்த நிலையில்
சென்னை மாநகர காவல்துறை தரப்பில் அவர்கள் பல்வேறு பள்ளிகளுக்கும் சென்று வெடிகுண்டை கண்டறியக்கூடிய அந்த நவீன கருவிகள் மூலமாக வெடிகுண்டுகள் ஏதேனும் இருக்கின்றதா என்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள். என்றாலும் கடந்த 2 மணி நேரமாக பல்வேறு தனியார் பள்ளிகளிலும் காவல்துறையினர் நடத்தியிருக்கக்கூடிய இந்த சோதனையில் எந்த ஒரு பள்ளியிலும் வெடிகுண்டுகள் இருப்பதற்கான ஒரு அறிகுறியும் தென்படவில்லை. எனவே பொதுமக்கள் யாரும் பதற்றப்பட வேண்டாம், பெற்றோர்கள் பதற்றமின்றி தங்களுடைய பிள்ளைகளை வந்து அழைத்து செல்லலாம் என்று காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் அடுத்தடுத்து ஒவ்வொரு பள்ளியாக சென்று உடனுக்குடன் இந்த ஆய்வினையும் நடத்தி வருகின்றார்கள். வெடிகுண்டுகளை கண்டறிவதற்கான நவீன கருவிகளுடன் வெடிகுண்டு தடுப்பு காவல்துறை படைப்பிரிவை சார்ந்த காவலர்கள் தற்போது வருகை தந்து அனைத்து இடங்களிலும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக சென்னை கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான தனியார் பள்ளிகளுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக தற்பொழுது அவர்கள் பெற்றோர் மூலமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு சில மாணவர்கள் தங்களுடைய பெற்றோர் வராததை தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய பெட்ரோல் நிலையங்கள் போன்றவற்றில் காத்திருக்கின்றார்கள். குறிப்பாக மாணவர்களுடைய பெற்றோர் வரவில்லை என்றாலும் அந்தந்த வகுப்பு ஆசிரியர்கள் மாணவர்களை தங்களுடைய பாதுகாப்பில் பள்ளிக்கூட வளாகத்திற்கு வெளியில் அழைத்து வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக அவர்களுடைய பெற்றோருக்கு தொலைபேசி மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் வரக்கூடிய அந்த நேரம் வரை அவர்கள் அங்கேயே காத்திருந்து பெற்றோர் வந்த பிறகு குழந்தைகளை ஒப்படைத்து வருகின்றார்கள். சென்னை கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளிலும் தற்போது சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.